வணக்கம் மகளிர் இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல உடல் சுகத்துக்காக சில இளம் பெண்கள் செய்யக்கூடிய விபரீதமான செயலால சில குடும்பங்களை வந்து அவமானத்தால் தடக்கூடியுது சில பெண்கள் வந்து ஓடி போகும்போது வீட்டில் இருக்கக்கூடிய பணம் நகைகள் எல்லாத்தையுமே ஓடிட்டு போறாங்க இதனால அந்த குடும்பம் வந்து பொருளாதார ரீதியாக வந்து பல கஷ்டங்கள்லாம் அனுபவிக்குது ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் நாட்டில் பல நடந்துட்டு இருக்கு ஸோ அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு இந்த வெளியில பார்க்க போறோம் இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் வந்து ஃபேமிலியோடு வசிட்டு வரவர் தான் துரைராஜ் ஸோ இவர் வந்து ஃபேமிலியாக வசிக்கிறால இவருடைய மனைவியும் மனைவியோட அக்காலும் வந்து எல்லோரும் கூட்டு குடும்பமாக இருக்காங்க ஸோ இப்படி கூட்டு குடும்பமாக இருக்கும்போது அவருடைய மனைவியோடைய அக்கால் மகளான மாது அப்படிங்கிற பெண்ணும் வந்து இவங்கள தான் வசிக்கிறாங்க மாது எப்படி பார்த்தாலும் துரைராஜுக்கு ஒரு மகள் மாதிரி தான் ஸோ இப்படி இருக்கக்கடத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு மாதுவை வந்து ஒரு மாற்றுத்திறனாளி ஒருத்தருக்கு வந்து திருமணம் செஞ்சு கொடுத்துருந்தாங்க ஆனால் அந்த பெண்ணுக்கு போதிய அளவில் வந்து மாற்றுத்திறனாளி மூலமாக வந்து அவருக்கு தேவையான ஒரு உடல் ரீதியான ஒரு திருப்தி கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக அந்த பெண்ணு மாமியார் கொடுமை அப்படின்னு சொல்லி கணவரை விட்டு பிரிஞ்சிருக்காங்க ஸோ கணவன் விட்டு பிரியதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு மதுவுக்கு பல ஆண் நண்பர்களோட தொடர்பு இருந்திருக்கு ஸோ இப்படி திருமணத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரே நபரோட இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல அவங்களுக்கு பல ஆண் நண்பர்கள் வந்து தேவைப்பட்டிருக்கு ஸோ இதனால் மாமியார் கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு கணவரை வந்து பிரிஞ்சுட்டு திரும்பவும் வந்து பழையபடியாக அதே வீட்டுக்கு வந்துட்டாங்க ஸோ இந்த அவங்க இருந்த பகுதியில் பல ஆண் நண்பர்களோட அவங்களுக்கு தொடர்புலேயே வந்திருக்காங்க கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன்பு இவங்க இந்த விஷயம் வந்து வீட்டு நபர்களுக்கு தெரிஞ்ச பிறகு அதாவது திருமணத்துக்கு பிறகு ஏன் திருமணம் வேணாம் சொன்னா அப்படின்னு குடும்பத்தார வந்து விசாரிக்கும் போதுதான் இந்த மாதிரி பல ஆண் நண்பர்களோட தொடர்பு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ஷாக்கிங்கா இருந்திருக்கு இந்த ஆண் நண்பர்களோட தொடர்பு இருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து குடும்பத்தில் உள்ள எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உடனே அந்த இருந்த ஐந்து போன் நகையை வந்து திருடிக்கிட்டு மாதுங்கிறவங்க வந்து அந்த வீட்டிலேருந்து மாய மாட்டாங்க இளம்பெண்ணு வந்து மாய மாட்டாங்க இதனால் அந்த அந்த வீட்டில் வந்து பணத்தை திருடி போனதால் இந்த மாதிரி அவங்க கொஞ்சம் பொருளாதார ரீதியாக வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க ஸோ அதனால் அந்த தேடி கொடுக்க கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி ராஜபாளையம் காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் ஆயிடுச்சு அவங்களால கண்டுபிடிக்க முடியல இதனால் வந்து குடும்பத்தை தலைமையத்து நடந்துட்டு வந்து அந்த துரைராஜ் வந்து மதுமில்ல சமங்காலத்தில் இருந்திருக்காரு கையில் கடைச்சால சாகடிகமாக விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வெளியில் இருந்திருக்காரு ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் தான் வந்து துடியலூரை அடுத்த விஎஸ்கே நகரில் வந்து மாது இருப்பதாகவும் தினமும் அங்கே காலையில் அங்கே இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்துக்கு வருவதாகவும் வந்து துரைராஜுக்கு வந்து ஒரு தகவல் கிடைச்சிருக்கு உடனே அவர் புதன்கிழமை இரவு ராஜபாளையத்தில் இருந்து புறப்பட்டு கோவை சென்று விஎஸ்கே நகர் பேருந்து நிலையத்தில் வந்து நீண்ட நேரமாக காத்திருந்தார் ஸோ அந்த டைம்ல வந்து அதே மாதிரி சொன்ன மாதிரியே கரெக்டாக காலையில பேருந்து நிலையத்துக்கு மாதும் வந்திருக்காங்க அவரை நேரில் பார்த்த உடனே அவரால் கோவத்தை அடக்க முடியல அந்த அளவுக்கு கோவம் ஸோ அவரை எப்படியாவது இல்லை கொலை பண்ணணும் அப்படின்னு தான் அவர் வரும்போதே வந்து ஒரு சிறிய கத்தியை மறைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்காரு ஸோ இதை பார்த்த உடனே அந்த பெண்ணை வந்து சர்க்ற மாதிரியாக ரோட்டில் வச்சே வந்து கொலை பண்ண முயற்சிருக்காரு கை கால் எல்லா பக்கமும் வந்து அறுத்துருக்காரு இதை உடனே வந்து பொதுமக்கள் பார்த்து உடனே துரைராஜ் எல்லாருமே மடக்கி பிடித்து தருமுறை கொடுத்துருக்காங்க உடனடியாக வந்து துடியலூர் போலீஸாருக்கும் தகவல் கொடுத்துட்டாங்க இந்த பெண்ணு வந்து வலிய வழியாள இருந்து அலறி துடிச்சிட்டு இருக்கும்போது உடனடியாக அந்த பெண்ணை மீட்டு தனியார் மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சுட்டாங்க போலீஸார் வந்து துரைராஜ் அழைத்து சென்று விசாரிக்கும் தான் இந்த கேப்ல வந்து அவங்களுடைய மனைவி வந்து துரைராஜுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்போ துரைராஜ் வந்து மனைவி கிட்ட பேசியிருக்காங்க துரோகம் செய்தால் கூட பரவாயில்ல அவன் எனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சிருக்கா நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்களுக்கு இதுதான் கதி அப்படின்னு சொல்லி அவ்வளோ கூட்டத்திலையும் இவர் அடி இவங்களுக்கு தருமணி கொடுத்த அத்தனை பொதுமக்கள் முன்னிலையும் தன்னோட மனைவி கிட்ட ஃபோனில் இதை பேசிட்டு இருக்காரு போலீஸாரும் பக்கத்தில் இருக்காங்க ஸோ இப்படி பேசுறதை பார்த்தோன்னா சுற்றி இருக்கவங்க பெரிய அதிர்ச்சியாக இருக்குது என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்ட்டு ஸோ இந்த துரைராஜ் செய்ததை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்க இவர் செஞ்சது கரெக்டாக தான் அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நன்றி